நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில இன்றைக்கு மகா பெரியவருக்கும் பல புலவர்களுக்குமான ஒரு சம்பவத்தை நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். ஒரு சிவராத்திரி தருணம், சில தினங்களிலே சிவராத்திரி வர இருக்கிறது. அதை ஒட்டி நிறைய பேர் வந்து பெரியவரை தரிசனம் செய்ய வருகிறார்கள். அப்பொழுது மடத்தை சார்ந்த ஒருவர், நன்கு தமிழ் கற்ற கவிதை எழுதக்கூடிய ஆற்றல் கொண்ட புலவர் பெருமக்கள் பலரோடு மகா பெரியவரை தரிசனம் செய்கிறார். பெரியவர் அவர்களுக்கெல்லாம் ஆசி கூறி, நீங்களெல்லாம் தமிழ் கற்ற சான்றோர் பெருமக்கள், நான் வந்து உங்ககிட்ட ஒரு சின்ன என்னுடைய ஒரு ஆசையை சொல்லலாம் என்று இருக்கிறேன் அப்படிங்கிறார். என்ன என்று சொன்ன உடனே அவர் சொல்கிறார், சிவராத்திரி வருகிறது, சிவன் பெயரில் நீங்கள் ஆளுக்கு ஒரு கவிதை எழுத வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன், நீங்கள் எழுதுங்களேன் என்று சொல்லுகிறார். பெரியவர் அப்படி சொல்லும் பொழுது அவர்கள் கேட்காமல் இருப்பார்களா? அவர்கள் அவ்வளவு பேரும் தனித்தனியே சிவபெருமான் பெயரினிலே தங்களுடைய கவிதா விலாசத்தை காட்டி பாடல் எழுதுகிறார்கள். அதை எழுதி எடுத்துக்கொண்டு பெரியவரிடம் வந்து தருகிறார்கள். பெரியவரும் அதை அவர்களிடமே வாசிக்க சொல்லுகிறார். வாசிக்க சொல்லி கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறார். அதாவது இறைவனை நினைத்து வணங்குவது, அர்ச்சித்து வணங்குவது, அபிஷேகித்து வணங்குவது, தவம் செய்து வணங்குவது, நிறைய பிரயாசையோடு அலகு குத்தி எடுத்து வருவது, காவடி தூக்கி வருவது, பாத யாத்திரையாக நடந்து வந்து வணங்குவது என்று பக்தியை வந்து பல விதமாக நாம் வந்து வெளிப்படுத்தலாம். அதில் பாடல் எழுதி அந்த பாடல் மூலமாக இறைவனை தோற்றரிப்பது, அப்படி தோற்றரித்து வணங்கி வழிபடுவது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு மிகப்பெரிய சிறப்புக்குரிய ஒரு விஷயம். அந்த புலவர் பெருமக்களை எல்லாம் சிவபெருமானை வணங்க செய்து அவர்களுடைய கவிதா ஆற்றலையும் தெரிந்து கொண்டார். அதே சமயம் தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு ஒரு நிறைய பாடல்கள் கிடைக்கும்படியும் செய்தார். அவர்களுக்கு இன்னொரு அதிசயத்தையும் பெரியவர் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்தார். 2-3 நாள் தான் இருக்குது சிவராத்திரிக்கு, அதற்குள்ளே அத்தனை கவிதைகளையும் தொகுத்து புத்தகமாக போட்டு அவர்களுக்கு அவரவர்களுக்கு ஒரு காப்பி தருவதற்கு பெரிய அளவில் ஏற்பாடு செய்தார். 2-3 நாளில் முடிகிற காரியம் இல்லை அது. ஏன்னா ஒரு புத்தகம் தயாரிக்கணும்னு சொன்னாக்கா நிறைய கால நேரமாகும். ஆனால் பெரியவர் ஒரு பிரிண்டரை அழைத்து அவர்கிட்ட கேட்குறார், வழக்கமாக மடத்திற்கு அவர்கள் அச்சடித்து தருகின்றவர்கள், அவர் வந்து எப்படி ஒரு வாரம் ஆகும் இதையெல்லாம் கோர்த்து சரி செய்து என்னும்போது, முயற்சி செய், சிவராத்திரி அன்றைக்கு இதை வெளியிட வேண்டும் அப்படின்னு அவர் சொல்கிறார். நிச்சயமாக நடக்கும் என்று சொல்லுகிறார். பெரியவர் இவ்வளவு சொல்லிவிட்ட பிறகு எப்படி நடக்காமல் போகும்? அவர்களும் இரவு பகல் பார்க்காமல் உட்கார்ந்து அச்சு கோர்த்து இன்றைக்கு போல் அன்றைக்கு வந்து தட்டெழுத்து கம்ப்யூட்டரில் ஒரு நொடியில் போட்டு வெளியில் எடுத்து கொண்டு வருகிற வேலையெல்லாம் கிடையாது. அச்சு கோக்கணும், கோத்து பிரிண்ட் எடுத்து அதுக்கப்புறம் ப்ரூஃப் திருத்தி, எப்படி அடுக்கடுக்கான பல பணிகள் நிறைய அன்றைய தினம் இருந்தது. அந்த அடிப்படையில் இரவு பகல் பாராமல் பார்த்து அந்த கவிதையை அழகாக வடிவமைத்து புத்தகமாக்கி பைண்ட் செய்து காப்பியும் சிவராத்திரி என்று வந்துவிட்டது. பெரியவர் வந்து இப்படி அந்த புத்தகங்களை எல்லாம் தாங்கள் எழுதிய கவிதைகளை எல்லாம் புத்தகமாக போட்டிருக்கிறார் அப்படிங்கிறதே வந்து கவிஞர்களுக்கு தெரியாது. கவிஞர்களை சிவராத்திரி அன்றைக்கு வர சொல்லி அவர்களுக்கு அந்த புத்தகத்தை தரும்பொழுது அவர்கள் திறந்து பார்க்கிறார்கள். தங்கள் பெயர் போட்டு தாங்கள் எழுதின அந்த கவிதை இருப்பதை பார்த்த உடனே அவர்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு மகிழ்ச்சி. அதாவது ஒருவரை எப்படி கொண்டாட வேண்டும், எப்படி போற்ற வேண்டும் அப்படிங்கிறதுல பெரியவர் வந்து ரொம்ப கால நேரம் அறிந்து மிக சிறப்பாக செய்கின்றவர். அடுத்து கவிதை மற்றும் இலக்கியத்தில் வந்து ரொம்ப நாட்டமும் உடையவர். இதில் ஒரு புலவர் பெருமகன் இந்த இடத்துல அவர்கிட்ட வந்து காமாட்சி குறித்து ஒரு பழந்தமிழ் பாட்டு ஒன்று உண்டு, அதற்கு இரு சொல் அலங்கார கவிதை என்று பெயர், உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கிறார். அவர் வந்து
நான் கேள்விப்பட்டதில்லை என்று சொல்லும்பொழுது பெரியவரே அந்த பாட்டை எடுத்து சொல்லுகிறார். அதாவது, கஞ்சி குடியாளே கம்பஞ்சோறு உண்ணாளே வெஞ்சினங்கள் ஒன்றும் விரும்பாளே நெஞ்சுதனில் அஞ்சு தலை அறவார்க்கு ஆறு தலை ஆவாளே கஞ்ச முக காமாட்சி காண். இதுதான் அந்த பாட்டு. திரும்ப ஒரு முறை நான் பாடுகிறேன். கஞ்சி குடியாளே கம்பஞ்சோறு உண்ணாளே வெஞ்சினங்களொன்றும் விரும்பாளே நெஞ்சுதலில் அஞ்சுதலை அறவார்க்கு ஆறுதலை ஆவாளே கஞ்சமுக காமாட்சி காண். அதாவது, மேல் எழுந்த வாரியாக பார்த்தால் ஒரு பொருள், ஆழ்ந்து பார்த்தால் இன்னொரு பொருள். அதான் நம்ம தமிழுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு. காமாட்சி அம்மன் மேல் பாடப்பட்ட இரு சொல் அலங்கார கவிதை. இந்த கவிதை குறித்து பெரியவர் வந்து புலவர் பெருமக்களிடம் பேசும்பொழுது ரொம்ப அழகாக கருத்தை பகிர்ந்து கொள்ளுகிறார். அவருடைய தமிழின் மேல் அவருக்கு இருக்கக்கூடிய நேசத்திற்கும் தமிழ் கவிஞர்கள் மேல் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு பற்றுக்கும் இந்த சம்பவம் வந்து ஒரு உதாரணம். உதாரணமாக, கஞ்சி குடியாளே என்று சொன்னால் காஞ்சிபுரத்தை கஞ்சி என்று சொல்லுவாள். அந்த காஞ்சியில் குடியிருப்பவளே என்று பொருள். இன்னொரு பொருள், கஞ்சியெல்லாம் குடிக்க மாட்டா அப்படின்னு பொருள். அடுத்தது, கம்பஞ்சோறு உண்ணாளே. நமக்கு தெரியும் கம்பு சாதம், கம்பஞ்சோறு என்று பொருள். ஆனால் இன்னொரு பொருள் என்ன என்று சொன்னால், அங்கே ஏகம்பர், காஞ்சிபுரத்தில் ஏகம்பருடைய சந்தனை ஏகாம்பரேஸ்வரர் ஆர்வாரியை குறிப்பிடுகிறார். ஏகம்பரைத்தான் கம்பம். ஏகாம்பரேஸ்வரருக்கான பிரசாத உணவு இருக்கிறது அல்லவா, அந்த உணவை இவள் உண்ணாதவள் என்று இன்னொரு பொருள். வெஞ்சினங்கள் ஒன்றும் விரும்பாளே என்றால், வெஞ்சினம் அப்படின்னு சொன்னாக்கா பொரியல், வெஞ்சனம் அப்படின்னு சொல்லுவோம், துணை உணவு. அதே சமயம் வெஞ்சினம் என்று சொன்னால் கோபம். அதனால் ரொம்ப கோபம், அவளுக்கு கோபப்படுறதும் பிடிக்காது அப்படின்னு இன்னொரு பொருள். உட்பொருள் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, அதாவது உணவை தொட்டே வரும் ஆனால் உணவு கிடையாது. கஞ்சி குடிக்க மாட்டாள், கம்பஞ்சோறு சாப்பிட மாட்டா, வெஞ்சனமும் வேண்டா அப்படின்னு இந்த இடத்துல பொருள். ஆனால் என்னென்னா, காஞ்சிபுரத்தில் குடியிருப்பவள், ஏகாம்பரோட சிவனுடைய அந்த பிரசாதத்தை உண்ணாதவள், வெஞ்சினங்கள் இவைகளையும் சாப்பிடாதவள் அப்படிங்கிறது தான் இதுக்கு இந்த இடத்துல பொருள். அடுத்தது, நெஞ்சுதனில் அஞ்சுதலை அறவார்க்கு அப்படின்னு சொன்னாக்கா, மனசுக்குள்ள அறவார்க்கு அப்படின்னு சொன்னாக்கா, இங்கே அறவம் அப்படின்னு சொன்னால் பாம்புன்னு ஒரு பொருள். அடுத்தது, அச்சம் அப்படின்னு ஒரு பொருள். மனசுக்குள்ள பயப்படுகின்றவர்களுக்கு அவள் எப்படிப்பட்டவள் சொன்னால், ஆறுதலை ஆவாளே, அதாவது ரொம்ப ஆறுதலாக இருப்பவள் அப்படின்னு பொருள். இன்னொரு பொருள் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, அந்த அறவர், அதாவது சிவபெருமான் வந்து கழுத்தில் எங்கள் பாம்பை அணிந்தவன், அந்த பாம்பை அணிந்தவன் இருக்கிறானே அவனுக்கு வந்து அவள் வந்து மிக தயை உள்ளவள் அப்படின்னு இந்த இடத்துல அறவார்னு சொன்னால், சிவபக்தர்கள் அஞ்சு தலை அறவார்கள் அப்படின்னு சொன்னாக்கா சிவபக்தர்கள், அந்த சிவபக்தர்கள் அவர்களுக்கு இவள் ஆறுதலை தருபவள் அப்படின்னு சொல்லிட்டு, கஞ்சமுக காமாட்சி தான் அப்படின்னு சொன்னாக்கா, கஞ்ச அப்படின்னு சொன்னாக்கா தங்கம், தங்கத்துக்கு இன்னொரு பெயர். அந்த அடிப்படையில் தங்க முகம் கொண்ட, தங்கம் போல் ஜொலிக்குன்ற முகம் கொண்ட ஒரு காமாட்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டு. இந்த பாட்டை கேட்கும்பொழுது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஒரு ஒரு அதாவது இதற்கு இரண்டு பொருளை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு பொருள் உணவு சார்ந்து, இன்னொரு பொருள் உணர்வு சார்ந்து. இந்த உணவு சார்ந்தும் எடுத்து அப்படியே சொல்லிட்டு போகலாம், உணர்வு சார்ந்தும் எடுத்துக்கொண்டே போகலாம். இது வந்து தமிழ் அமைந்த இரு சொல் அலங்கார கவிதை. புலவர் பெருமக்களை சந்திக்கும் பொழுது இது போல பாடல்களை பாடச் சொல்லி அதனுடைய உட்பொருளை கேட்டு மகிழ்ச்சி அடைவது அப்படிங்கிறது வந்து பெரியவர் வாழ்க்கையில் நிறைய முறை நடந்திருக்கு. இந்த பாடல், இனிமேல் காஞ்சிபுரம் காமாட்சியை நினைக்கும் பொழுது இந்த பாடலும் உங்கள் எல்லோருக்கும் நினைவுக்கு வரும் என்று நான் நம்புகிறேன். தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.